சோ ஹாய் சோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் சென்னையில வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓட ஒரு லாஸ்ட் லீக் மேட்ச் பண்ணி சோ அந்த மேட்ச்க்கு நான் வந்து போயிருந்தேன். சோ அந்த மேட்ச் பத்தி ஒரு குட்டியா ஒரு vlog ஒன்னு பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மேட்ச் பத்தி பார்க்க போறதுல அந்த நம்ம சேப்பாக்கு நடந்த ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள டைரக்டா போலாம். ஸோ ஹாய் கைஸ், ஸோ ஃபைனலி ஸோ ஐ ஆம் ஹியர். ஸோ டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ நாலு பேர் வந்தோம், பிளாக்ல தான் டிக்கெட் வாங்கணும். இட்ஸ் அஃப்கோர்ஸ் ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் 3:30 டைம். ஸோ வி ஆர் இன். எஸ் காட், எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ லாஸ்ட் டே லாஸ்ட் மேட்ச், ஸோ வி காட் திஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து தோனி தோனி கத்துறாங்க, இப்போ தான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ மேட்சுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் வெளியில் சுற்றி பார்த்தா சம கூட்டம். என்ன பக்கம் இருந்துருந்தாலும் ஃபுல்லாக எல்லோ இருந்தாங்க, அதாவது வந்துட்டு ஃபுல் எல்லோ ஷர்ட்ஸ் தான். எந்த பக்கம் போனோம், அதாவது வந்துட்டு நான் கேட் ஒன்ல இருந்து கேட் 14 வரைக்கும் போனேன். அதாவது வந்து கேட் 14 மீன்ஸ் ஐ ஸ்டாண்ட் வரைக்கும் போனேன். நான் வந்துட்டு சி ஸ்டாண்ட்ல இருந்து ஐ ஸ்டாண்ட் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண ஸ்டேடியம் ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கோயிலை சுற்றுற அளவுக்கு வந்துட்டு ஃபுல் பக்கம் சுற்றி போயிட்டு வந்துட்டாங்க. செம்ம கிரௌண்ட் எல்லாமே வந்துட்டு அந்த வெயில கூட, அதாவது 3:30 மேட்ச். ஸோ செம்ம வெயில் அடிச்சுது, பட் யாருமே அந்த வெயில பொருட்படுத்தவே இல்லை. ஸோ அப்படியுமே வந்துட்டு செம்ம கிரௌண்ட் செம்மையா இருந்துச்சுங்க. ஸோ ஃபுல் ஆஃப் வந்துட்டு எப்படி சொல்ற ஃபுல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஸோ மேட்ச் உள்ள போகும்போதே வந்துட்டு ஒரு செம்ம ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தோனி தோனி தான், அதாவது எல்லாருமே வந்துட்டு தோனியை தான் மெயினா பார்க்க வந்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு கத்துறது தோனி தோனி தான் கத்துறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மேட்ச் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ் வந்துட்டு பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பவுலிங் சூஸ் பண்ணப்போ வந்துட்டு வெயில் செம்ம வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால சிஎஸ்கே பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ட்ரிங்க்ஸ் பிரேக், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டைம் அவுட் கொடுக்கும்போது சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்துட்டு வெளியில டக் அவுட்ல இருக்கக்கூடிய அந்த அம்பல ஒதுக்கிட்டு வந்தாங்க உள்ள. ஏன்னா வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபீல்டிங்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிழல் கொடுக்காம நீங்களும் ஜெர்சியை த்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜெர்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே லோவர் ரோல இருந்த எல்லா பிளேயர்ஸ் தான் வந்து கிடைச்சது, தவிர்த்து முன்னாடி இருந்தவங்க கிடைக்கும். ஸோ ஸ்டாண்ட் இருந்த பாத்தீங்கன்னா வெளில இருந்தவங்க எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரச்சின் ரவி தான் தூக்கி போட்டாரு. ஸோ கீழே இருக்க ஸ்டான்ஸுக்கு மட்டும் தான் வந்து ஜெர்சி போச்சு. பால் மட்டும் அவங்க வந்து டென்னிஸ் ராக்கெட் வச்சு அடிச்சதுனால கொஞ்சம் வந்து இந்த அப்பர் ரோல் இருக்கவங்க கொஞ்சம் ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் சொல்லிருந்தா முரளி விஜய் வாங்கி த்ரோ பண்ணிட்டாரு. ஸோ தீக்ஷனா வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ முரளி விஜய் ரெண்டு பேரும் அக் பண்ணிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து தல தோனியை வந்து ரொம்ப க்ளோஸ்ல வந்து பார்த்து ரொம்ப வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சுத்தி ஸ்டேடியம் ஃபுல்லாகவே வந்துட்டு தேங்க்யூ எல்லோருக்கும் நன்றி, சூப்பர் ஃபேன்ஸ் எவ்ரிவேர் வி கோ, அது மாதிரி வந்துட்டு நிறைய வந்து பிளக்கார்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ சிஎஸ்கேட கடைசி லீக் மேட்ச் வந்து கண்டிப்பா வந்து ஒரு வெற்றியோடு முடிச்சது கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அடுத்த போட்டி நம்ம வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபி நம்ம பெங்களூர்ல போய் பிளே பண்ண போறோம், ஆர்சிபி போகும் ஸ்டேடியம். பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இங்க ஜெயிச்சே ஆகுறோங்க. ஸோ அந்த ஆர்சிபி மேட்ச் ஜெயிச்சனா கன்ஃபார்ம் வந்துட்டு பிளே ஆஃப்க்கு போயிடலாம். ஸோ அது வந்து வேற லெவலா இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. தலையோட லாஸ்ட் லீக் மேட்ச் தான் நம்ம வந்துட்டு கண்டிப்பா அவருக்கு வந்து வின் கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு பிளேயர்ஸ் அதாவது பஸ் கிளம்பும் பாத்தீங்களா. ஸோ மேட்ச் என்னமோ முடிஞ்சது 7:30 மணிக்கு, ஆனா நாங்க ஃபுல்லா வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் நின்று
சிஎஸ்கே பிளே ஸ்டேடியம் விட்டு வெளில வர்றது வரைக்கும் கிளம்புனாலும் நாங்க வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். சோ கடைசியா வந்துட்டு அதுலயுமே வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம், சிஎஸ்கே சிஓ வந்து போயிட்டு முரளிஜே ஹக் போட்டதை பாக்குறீங்க இந்த இடத்துல. சோ எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றேன், சிஎஸ்கே ஸ்மார்ட் டீம், இட்ஸ் அண்ட் அன்புடன் இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்ற மாதிரி இதுதான் சொல்றேன். சோ கடைசியா சிஎஸ்கே பஸ் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். சோ ஃப்ரண்ட்ல வந்து ஜடேஜா உட்காந்துருந்தாரு, ஜடேஜாவை பார்த்தோம். சோ அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமீர் ரிஜி இருந்தாரு, ருத்ராஜ் கேக்வாட் இருந்தாரு. தலை தோனி மட்டும் என்ன பண்ணிட்டாருனா உஷாரா வந்துட்டு அதை மறைச்சி வச்சிட்டாருங்க. சோ இல்லனா வந்து நாங்க வந்து தலை தோனியுமே வந்து மீட் பண்ணிருப்போம். இன்ஃபேக்ட் சோ தலை தோனி வந்துட்டு அந்த இடத்துல வந்து அதை ஹைட் பண்ணாரு அவரோட டோர் இது. சோ அதாவது வந்து விண்டோ க்ளோஸ் பண்ணி சொன்னா தலை தோனியை மீட் பண்ணல. சோ இது வந்து ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சோ இந்த குட்டி விழாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றேன், மறக்க வைக்கல கமல் சிலமணி. நன்றி, வணக்கம். சோ இன்மே நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.